Hello friends, welcome back to Playtamildub. We are channel Love and Monsters 2020 la release ana inda bayangaramana or padatha pathi or chinna review video da inda video la na ungalkitta share panna poran. Evlana or story imagination ana concept panirukanga adnala inda padathukku ippodiki IMDb 7.1 rate panirukanga adoda Rotten Tomatoes 93% தந்திருக்காங்க. அண்ட் பர்சனலாக எனக்கு சொல்கிறீங்கன்னா நான் இந்த படத்தோட ரேட்டிங்ஸ் கடைசியில் நான் சொல்கிறேன், அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த படத்தை ஒரே வேர்டில் டிஃபைன் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக மான்ஸ்டர் போகலிப்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் அப்போகலிப்ஸ்லாம் எப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களோ அதே மாதிரி இந்த மான்ஸ்டர் போகலிப்ஸ் இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டரால் நம்ம எர்த்தை ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் ஹியூமன்ஸ் எப்படிலாம் சர்வைவ் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல இமேஜினேட்டிவான கான்செப்டாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இதுலேயும் நம்ம ஹீரோவோட ஒரு இன்க்ரெடிபிளான ஒரு லவ் ஸ்டோரியை கூட செம்ம ரொமான்டிக்காக இந்த படத்தில் சூப்பராக காமிச்சிருக்காங்க. அதனால் படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோ வந்து இந்த எப்படிலாம் இந்த மான்ஸ்டர் போகலிப்ஸ்லாம் நடந்திருக்கு அதை பற்றி சிம்பிளாக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஒரு ஸ்டார்டிங் ஒரு மீட்ராய்டு வரதான், நம்ம எல்லாருமே சேர்ந்து இருக்க எல்லா நியூக்ளியர் மிசைல் வச்சு அந்த மீட்ராய்டை அழிக்கிறோம். ஆனால் இருந்தாலும் அதில் இருக்க சில கெமிக்கல் கம்போஷன்ஸால் நம்ம இடத்துல இருக்க எல்லா இன்செக்ட்ஸுமே கொஞ்சம் அப்படியே மெகா சைஸாக மாறிட்டு மான்ஸ்டர்ஸாக மாறிடுறாங்க. இதுக்கப்புறமா 7 இயர்ஸாக நம்ம ஹீரோ சில க்ரூ மெம்பர்ஸோடு சேர்ந்து ஒரு பங்கரில் வாழ்ந்துட்டுருக்காரு. ப்ளஸ் அவர் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இன்னொரு சைடில் இருக்காங்க. அது நடுவில் கிட்டத்தட்ட ஒரு 80 miles ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோடு அவர் வந்து அப்பப்போ ரேடியோவில் தான் காண்டாக்ட் பண்ணுவார். ஸோ 7 இயர்ஸுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ எப்படியா நம்ம லவ்வரை போய் எப்படியோ பார்த்துலாம்னு சொல்லிட்டு வெறியோட அந்த பங்கரை விட்டு வெளியே கிளம்புறாரு. ஆனால் அவர்கிட்ட இது எப்படிலாம் சர்வைவ் பண்ணுறதுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா இப்போதைக்கு ஹியூமன்ஸ் யாருமே லேண்டில் சர்வைவ் பண்ணுறதே கிடையாது, எல்லாருமே பங்கரில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன்னா லேண்டில் வந்து செம்ம பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸாக தான் இருக்காங்க, இருக்க எல்லாருமே அழிச்சிட்டே போகிறாங்க. அதனால் நம்ம ஹீரோ இதெல்லாம் பரவாயில்ல என் லவரை போய் நான் எப்படியோ பார்க்கணும்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாரு. வெளியே போனோடனே ஒரு செம்ம அட்வென்ச்சரஸ் ஸ்டோரியை தான் இந்த படத்தில் நீங்கள் பார்த்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. சீரியஸாக சொல்கிறேன், செம்ம இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சூப்பராக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் நான் யோசிச்சுட்டு இல்லை, நிறைய மான்ஸ்டர்ஸ் மூவிஸ்லாம் பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நல்ல மான்ஸ்டர் கொஞ்சம் நல்லா இமேஜினேட்டிவாக ஸ்டோரி காமிச்சிருக்காங்க, அதுதான் செம்மையாக இருந்தது. இப்போ 7 இயர்ஸ் ஹியூமன்ஸே வந்து லேண்டில் கிடையாது, இதுக்கப்புறமே என்னென்னலாம் நடந்திருக்கும், இந்த மாதிரி நம்ம எர்த்தை எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருந்திருக்கும் அதை ஃபுல்லாக இந்த படத்தில் விஷுவல் வைஸ் செம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் மான்ஸ்டர்ஸோட விஎஃப்எக்ஸ் ப்ளஸ் நம்ம கூட கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அவர் ஒரு தனி ஒரு புக்கே எழுதுவார், புக்கு கிடையாது ஆக்சுவலாக அதில் வரைவார் நிறைய இந்த மான்ஸ்டர்ஸ் பற்றியெல்லாம், அதெல்லாம் செம்மையாக இருந்தது. அண்ட் நன்னோடுல கொஞ்சம் சின்ன சின்ன ஃப்ளாஷ்பேக்லாம் காமிப்பாங்க, எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. சில இடத்துலலாம் கொஞ்சம் நம்ம இமோஷ்னல் பண்ணி விட்ருவோம், லைக் இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு, எத்தனை பேர் இறந்துட்டாங்க, நம்ம ஹீரோட அப்பா அம்மா இறந்தது கூட அப்படியே கொஞ்சம் இமோஷ்னலாக காமிப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ அப்படியே ஃபன்னியாக சூப்பராக பண்ணுவார். அண்ட் இதுக்கு நடுவில் ஒரு சர்வைவ் ஸ்டோரி நான் சொல்லியிருக்கேன், அது கூட சூப்பராக இருக்கும் இந்த படத்தில். ஸோ கடைசியில் நம்ம ஹீரோ போய் அவர் லவரை பார்த்தாரா இல்லையா அது இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தில் சில பாசிட்டிவான பாயிண்ட்ஸை பார்த்தீங்கன்னா எல்லாமே தான், விஷுவல், ஸ்டோரி லைன், ஸ்க்ரீன் பிளே, மியூசிக்ஸ், அப்புறம் அந்த எல்லா மான்ஸ்டர்ஸோட விஎஃப்எக்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. அதனால் இதுதான் இந்த படத்தில் பாசிட்டிவான விஷயம். படத்தோட நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா ஏன் ப்ரோ படத்தை க்ளோஸ் பண்ணீங்க சீக்கிரம், இந்த படத்துக்கு எனக்கு செகண்ட் தேர்ட் அந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் வேணும், அவ்வளோ ஈகராக இருந்தேன். அதனால் படத்தோட நெகட்டிவ்லாம் கிடையவே கிடையாது, அவ்வளோ பர்ஃபெக்ஷனான மூவி, சீரியஸாக செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது அண்ட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. டெஃபினட்டாக இந்த படத்தோட கண்டினியூ மட்டும் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன் இன்னும் சூப்பராக போகும். அதனால் இந்த படத்துக்கு ப்ளே தமிழோட ரேட்டிங் தரணும்னா கன்ஃபார்மாக 9.5 தருவேன் அவுட் ஆஃப் 10. அவ்வளோ பர்ஃபெக்ஷனான மூவி, வேறு லெவலு, பார்த்து செம்ம என்ஜாய் பண்ணேன், உங்களை எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்த 0.5 நான் ஏன் தரலன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் ஏன் ப்ரூவ் பண்ணல அதனால தான் கொஞ்சம் காண்டாகுது. ப்ளஸ் இந்த படம்லாம் தேட்டரில் பார்க்க வேண்டாம் நான், ஆனால் கடைசியில் தேட்டரில் பார்க்க முடியாமல் இருக்குது. அதனால் சீரியஸாக உங்களை எல்லாரையும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், இந்த படம் இப்போ கூட நெட்டில் அவைலபிளாக தான் இருக்குது, அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். ஸோ கைஸ், இதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான நம்ம ப்ளே தமிழோட ரிவ்யூ அண்ட் ப்ளே தமிழோ ரேட்டிங் கூட தந்துட்டோம். ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் வேறு அப்கமிங் நிறைய ஹாலிவுட் மூவிஸ்லாம் வருது, அதை பற்றியும் அப்படியே கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாக நம்ம சின்ன ஒரு ரிவ்யூ தந்துகிட்டே இருப்போம். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழோ. சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.